嗨，你要点什么？我想要芝士有芝士体，芝士有气势，芝士和气势都有的 KFC Cheesy Twister。好，那你要不要也尝试辣椒辣酸甘酸，辣椒比酸甘辣，酸甘比辣椒酸的 KFC Hot and Zesty Twister？ 哼，原来 Twister 有两种口味。没错，两款全新 KFC Cheesy Twister 及 KFC Hot and Zesty Twister， 金耳鸡肉片配搭新鲜蔬菜以及酱汁，夹在托恰薄饼里，两大绝霸口味的 KFC Twister， 每份只从60-50起。KFC。யாரையாவது மாட்டி விடணும் வர வேண்டிய ஒரே பக்கம் ராகாடா எல்லா தகவலையும் தெளிவா போட்டுருங்க. எஸ், இன்னைக்கு கிடைச்ச கதை என்னன்னா, லோகேஷ் ராவுக்கு வந்து அவருக்கு வந்து கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நம்ம வந்து கால் பண்ணி, சார் உங்களுக்கு ஏத்த ஜோடி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் கிட்டயே பேசுங்க. அந்த பொண்ணும் சேட்டையா பேசி அவர் வந்து ஒரு லெவலுக்கு ஆக்கிட்டோம். கல்யாணம் வேணாம் வேணாரு, ஆனா நல்லா பேசியிருக்காரு. அவர் எப்படி மடக்கணுங்கறத இப்ப கேளுங்க. இது ரக. ஹலோ, வணக்கம், லோகேஷ் அவர்காரா? நான் ரமேஷ் பேசுறேன். உங்களோட ப்ரொஃபைல் வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க, உங்களுக்கு பொண்ணு தேட சொல்லி. உங்க சைட்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு. இப்ப நம்ம என்னன்னா வந்துட்டு நிறைய ப்ரொஃபைல பாத்துட்டு வந்து இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஜஸ்ட் ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் இந்தியன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம். அவங்க கூட இப்ப நீங்க லைன்ல இருக்காங்க, கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்னு. தெரியாத மாதிரி கொஞ்சம் நடிச்சுக்கோங்க. அந்த சிஸ்டர் நம்ம கூட தான் இருக்காங்க. ஹாய் லோகேஷ், நான் வெண்ணிலா பேசுறேன். சொல்லுங்க, எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்? எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு அதெல்லாம் ஒரு இதுல இல்லையே. இல்ல, பிகாஸ் இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு நல்ல மேட்ச் இருக்குன்னு. நானும் நம்ம கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிட்டேன் இந்த வருஷம், as in end of December. ஓகேவா? ஓ இல்ல இல்ல இல்ல, சிம்பிளா கல்யாணம் வச்சுக்கலாம். அர்ச்சனா கல்யாணம் கூட எனக்கு ஓகே தான், ஏன்னா நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன் ஃப்ரம் அவர் ஹனிமூன். நீ திடீர்னு பிளான் பண்ணீங்க, என்னால சொல்ல முடியாது. நான் இப்போதைக்கு அதெல்லாம் பிளானிங் இல்ல, எனக்கு ஃபேமிலியோட இதெல்லாம் ரொம்ப இருக்கு, கமிட்மென்ட்ல அதெல்லாம். எனக்கு நான் ஃபேமிலி கேர்ள் தான், எனக்கு ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, என்னால நான் என்னோட லோன் நான் என்னோட பார்ட்ல இருந்து நான் செய்யலாம்னு ஆசைப்படுறேன். இப்போதைக்கு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்ப ஒரு டீச்சரா இருக்கேன் ஆக்சுவலி. டிசம்பர் டைம் வந்து ஸ்கூல் லீவ் தான் இருக்கும், சோ கல்யாணம் பண்றதுக்கு அதான் வசதியா இருக்கும். இல்ல இல்ல, ஐ லவ் கிட்ஸ் அ லாட், ஐ அம் ஆல்வேஸ் அட் ஹோம், ஹோம் கைண்ட் ஆஃப் எ கேர்ள். ஆமாவா? இல்ல குணால, பரவாயில்ல, என் கான்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கு தானே, மா வச்சுக்கீங்க, உங்களோட கான்டாக்ட் நம்பர் மூலம் அனுப்புங்க, பேசி பார்க்கலாம். பட் ஏன்னா என்னோட ஜாதகப்படி நான் இந்த வருஷமே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க என்னோட ஃபேமிலி. எனக்கு அதுல இவ்வளவு சீக்கிரமா பண்ணணும்னு எனக்கு அந்த இதுல அவ்வளவு ஆசை இல்ல. உங்களுக்கு என் கூட பழகணும்னு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். உங்களை ஃபோர்ஸ் பண்றேன் நினைச்சுக்காதீங்க, பட் நான் பிளான் பண்ணிட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு. நீங்க பிளான் பண்ணீங்கன்னா சாரி கூட வாங்கிட்டேன், ரெண்டு மணி சேர்ந்தவன். நீங்க மட்டும் பிளான் பண்ணீங்கன்னா அதுல எந்த ஒரு இதுவும் இல்லையா? நீங்க ரொம்ப அழகாவும் இருக்கீங்க, அஜித் மாதிரி இருக்கீங்க. எனக்கு பொண்ணோட மனசுல நீங்க ஆசையை வளர்க்கறது ரொம்ப தப்பு தெரியுமா? நாங்களாம் வந்து ஆசை வளர்க்கல, நானும் அவங்க பழகுற நான் பேசுறேன். இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நான் பேசுறேன் இவ்வளவு நேரம் பேசுனீங்க, பேசிதா? நானும் உங்களுக்கு அடிச்சா நீங்க தானே அடிச்சீங்க. நான் என் மனசை பறி கொடுத்துறேன், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி, நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் மிரட்டுற அளவுக்கு நீங்க பிரச்சல. நீங்க மிரட்டுறேன்னு சொல்றீங்க, ஒரு பொண்ணோட மனசை உடைக்கிறீங்க, உங்களுக்கு அநியாயமா படல? உங்க ஃபேமிலி யாருகிட்ட நீங்க காட்டுறா காட்டி? எனக்கு கல்யாணம் புரியலையா? முடியாது, அவ்வளவுதான். சரியா? எனக்கு சில பேர் எல்லாரும் தெரியும், அவங்களும் எனக்கு சில கூட்டாளிகள். யாரு இது? யாரு இது? உண்மை கதை யாரு இது? ஹலோ லோகேஷ், ஹலோ. ஓகே பிரதர், இவ்வளவு நேரம் பேசுனீங்களா, ஓகேங்களா அவங்க கூட? இல்ல இல்ல, யாருன்னு அது யாரு பேசுறது? அது இன்னும் பாத்து பழகல ஒண்ணு உண்மையா. நீங்க மெட்ட அடிக்கிறீங்களா? ஆமா, நம்ம அழிக்கிறோம். இப்ப நீங்க இந்த வார ஃப்ரைடேக்குள்ள வந்து அந்த பொண்ணு புடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு உங்களோட ஹனிமூன் வந்து நாங்க ஃப்ரீயா ஸ்பான்சர் பண்றோம். இல்ல இல்ல இல்ல, எனக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி எனக்கு யாருன்னு தெரியாது. என்ன பண்ணுவீங்க?
ஆனந்தா சுரேஷ் நர்த்தாமணி இருக்கிறோம். உங்களை மாட்டி விட்டது வந்து ரஷ்வயானி கலைமணி இருந்தாங்கன்னா ஒரு கிள்ளு கிள்ளுங்க கையில. பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, சோ என்ன கலர் பண்ணிக்கணும் தேடாதீங்க. யூ பிரதர் இல்ல 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 இது எப்படி இருக்கு? ஐயோ கடவுளே சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? யாரையாவது மாட்டி விடணும்னா வர வேண்டிய உரியாக பக்கம் ராகா.TH.FM எல்லா தகவலையும் தெளிவா போட்டுருங்க. இன்னைக்கு கிடைச்ச கதை என்னன்னா, லோகேஷ் ராவுக்கு வந்து அவருக்கு வந்து கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நம்ம வந்து கால் பண்ணி, சார் உங்களுக்கு ஏத்த ஜோடி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் கிட்டயே பேசுங்க. அந்த பொண்ணும் சேட்டையா பேசி அவர் வந்து ஒரு லெவலுக்கு ஆக்கிட்டோம். கல்யாணம் வேணா வேணானாரு, ஆனா நல்லா பேசியிருக்காரு. அவர் எப்படி மடக்கணுங்கறத இப்ப கேளுங்க. இது ரேகா. ஹலோ வணக்கம், லோகேஷ் அவருக்காரா? நான் ரமேஷ் பேசுறேன். உங்களோட ப்ரொஃபைல் வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க, உங்களுக்கு பொண்ணு தேட சொல்லி. உங்க சைட்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு. இப்ப நம்ம என்னன்னா வந்துட்டு நிறைய ப்ரொஃபைல பாத்துட்டு வந்து இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஜஸ்ட் ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் இந்தியன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம். இல்ல பிகாஸ் இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு நல்ல மேட்ச் இருக்குன்னு. நானும் நம்ம கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிட்டேன் இந்த வருஷம், as in end of December. ஓகேவா? ஓ இல்ல இல்ல இல்ல, சிம்பிளா கல்யாணம் வச்சுக்கலாம். அர்ச்சனை கல்யாணம் கூட எனக்கு ஓகே தான், ஏன்னா நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன். எனக்கு ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, என்னால நான் என்னோட லோன் நான் என்னோட பார்ட்ல நான் செய்யலாம்னு ஆசைப்படுறேன். இப்போதைக்கு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்ப ஒரு டீச்சரா இருக்கேன் ஆக்சுவலி. டிசம்பர் டைம் வந்து ஸ்கூல் லீவ் தான் இருக்கும், சோ கல்யாணம் பண்றதுக்காக தான் வசதியா இருக்கும். I love kids a lot. I'm always at home. Home kind of a girl. இல்ல குணால பரவாயில்ல, என் காண்டாக்ட் நம்பர் உங்கள்ட்ட இருக்குதானே, மா வச்சுக்கீங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர் மூலம் அனுப்புங்க, பேசி பார்க்கலாம். ஏன்னா என்னோட ஜாதகப்படி நான் இந்த வருஷமே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. என்னோட ஃபேமிலி எனக்கு அதுல இவ்வளவு சீக்கிரமா பண்ணணும்னு எனக்கு அந்த இதுல அவ்வளவு ஆசை இல்ல. உங்களுக்கு என் கூட பழகணும்னு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களை ஃபோர்ஸ் பண்ற நினைச்சுக்காதீங்க, பட் நான் பிளான் பண்ணிட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு. நீங்க பிளான் பண்ணீங்கன்னா சாரி கூட வாங்கிட்டேன். ரெண்டு மணி சேர்ந்தமே நீங்க மட்டும் பிளான் பண்ணீங்கன்னா அதுல எந்த ஒரு இதுவும் இல்லையா? நீங்க ரொம்ப அழகாவும் இருக்கீங்க, அஜித் மாதிரி இருக்கீங்க. எனக்கு பொண்ணோட மனசுல நீங்க ஆசையை வளர்க்கறது ரொம்ப தப்பு தெரியுமா? முடியாது அவ்வளவுதான், சரியா? எனக்கு சில பேர் எல்லாரும் தெரியும், அவங்களும் எனக்கு சில கூட்டாளிகள் கேக்கலையா? நான் எவ்வளவு ஆசாசியா சொல்றேன்.
பேசுனீங்களா உங்க கூட? இல்ல இல்ல, யாருன்னு யாரு பேசுறது? அது இன்னும் பாத்து பழைய ஒண்ணு உண்மையா நீங்க அடிக்கிறீங்களா? அழிக்கிறோம். இப்ப நீங்க இந்த வார ஃப்ரைடேக்குள்ள வந்து அந்த பொண்ணு புடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு உங்களோட ஹனிமூன் வந்து நாங்க ஃப்ரீயா ஸ்பான்சர் பண்றோம். ஆனந்தா, சுரேஷ், நர்த்தாமணி இருக்கிறோம். உங்களை மாட்டி விட்டது வந்து ரஷ்மயானி கலைமணி. இருந்தாங்கன்னா ஒரு கிள்ளு கிள்ளுங்க கையில. பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, சோ என்னை கலர் பண்ணிக்கணும் தேடாதீங்க. இருக்கு, ஐயோ கடவுளே, சூப்பரா இருக்கு.